ஹே விவேக்யா, ஸோ நம்ம லாஸ்ட் வீக் எடுத்த டார்கெட் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம 170 மார்க்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் வந்துட்டு நம்ம என்ன வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம், என்ன மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன், வாங்க காட்டுறேன். ட்ரிபிள் 12 ஸ்டார்ட் பண்ணோம், 183 ஸ்டார்ட் பண்ணோம். வீக் 8 நம்ம ரிசல்ட் வந்து 169.9. நம்ம வந்து 170 மார்க்கை பிரேக் பண்ணிட்டோம். ஆர்ம்ஸ் குறைஞ்சிருக்கு, செஸ்ட்டு குறைஞ்சிருக்கு, நெக்கு தவிர மற்ற எல்லாமே சேஞ்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஒரு பர்ஃபெக்டான வீக்கு தான். இந்த 170 மார்க் வந்து நான் ஒரு 1.5 இயர்ஸாக குறைக்கல. 170 to 180 நான் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். 184 வரைக்கும் கூட போனேன். பட் 183 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுலேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீக் வந்து வீக் 9 வந்துட்டு நம்ம என்ன டார்கெட் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 168 எடுத்துக்க போகிறோம். 168 டார்கெட் வந்துட்டு என்ன அப்படின்னா 15 kg மார்க். ஸோ இதை நம்ம வந்துட்டோம் அப்படின்னா 15 kg மார்க் வந்து ரீச் ஆகிடுவோம். 15 kg ஒரு மைல் ஸ்டோன். ஸோ அந்த மைல் ஸ்டோன் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட் வாங்கணும். கிஃப்ட்னு தான் ஞாபகம் வருது, நம்ம 10 kg வந்து கிஃப்ட் வாங்கும் போது அமேசானில் எதுவுமே இல்லை கரெக்டாக. ஸோ நான் அதை போட்டேன், இப்போ வந்துருச்சு. பட் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட் என்னன்றது நான் காமிக்கிறேன் வீடியோவில். ஸோ நம்ம June 14 டார்கெட் வந்து 168. அதை முடித்தோம் அப்படின்னா நம்ம வெற்றிகரமாக 15 kg குறைச்சிடுவோம். ஸோ நம்ம வந்துட்டு டார்கெட் செட் பண்ணிட்டோம். நம்ம கோல் செட் பண்ணிட்டோன்றதுக்காக அந்த கோல் கண்டிப்பாக வரும்னு கிடையாது. எல்லா வீக்கும் நம்மளால் அடிக்க முடியாது. பட் 15 kg தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 168 டார்கெட்டாக எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே. நம்ம எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறோம் அப்படின்றது முக்கியமே இல்லை. சம்டைம்ஸ் வெயிட் குறையும், சம்டைம்ஸ் குறையாது, சம்டைம்ஸ் ஏறும், ஆக்சிலேட் ஆகும் கண்டிப்பாக. பட் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது ப்ராசஸ். அவ்வளோதான், ஐடியல் வெயிட் வர வரைக்கும் இப்போ 83 டாக்டர் வச்சுருக்கேன், 83 வர வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணக்கூடாது. எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, அதே கான்செப்ட் தான். 2 இயர்ஸ் ஆனாலும் ஓகே, 5 இயர்ஸ் ஆனாலும் ஓகே. வீக்லி கண்டிப்பாக 1 kg குறைக்கலாம், அட்லீஸ்ட் 1/2 kg குறைக்கணும். அப்படி குறையலை அப்படின்னா நம்ம எதோ தப்பாக பண்ணுறோம்னு அர்த்தம். பிளாட்யூ டிஃப்ரெண்ட்டு, குறைஞ்சிட்டே வந்து சம்டைம்ஸ் வந்து பிரேக் ஆகும். அது 1 or 2 weeks மறுபடியும் ஃபிக்ஸ் ஆகி மறுபடியும் குறையும், அது டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டு. பட் கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1/2 kg குறையும். அப்படி குறையலைன்னா நீங்கள் ஏதோ தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எப்போ வேணால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். நான் மட்டும் வெயிட் குறைக்கல, உங்களையும் சேர்த்து குறைக்கலாம். யாராக இருந்தாலும் வெயிட் லாஸ் பண்ணலாம். எங்கள் அம்மாவும் வெயிட் குறைக்கிறாங்க, எங்கள் வீட்டில் எல்லாருமே வெயிட் குறைக்கிறோம். ஸோ இன்ஸ்ட் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஏஜ், ஜெண்டர், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, வெயிட் லாஸ் யார் வேணால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வெயிட் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு எப்படி வெயிட் குறைக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மெத்தடில் என்ஜாய் பண்ணி வெயிட் குறைச்சா மட்டும்தான் குறைக்க முடியும். என்ஜாய் பண்ணாமல் நம்ம ப்ரெஷர் போட்டு குறைச்சோம் அப்படின்னா நம்மளால் குறைக்கவே முடியாது. ஸோ நான் அந்த 10 kg குறைச்சதுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன், அது என்னன்றதை நான் காட்டுறேன். ஸோ நம்ம 10 kg குறைச்சும் போது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டோம், அது வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இதை ஸ்பான்சர் பண்ணது வந்துட்டு எங்கள் அம்மா சரளா முனுசாமி. ஸோ 10 kg குறைச்சதுக்கு இதை ஆர்டர் போட்டிருக்காங்க. என்ன போட்டாங்க அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பிளாக் கலர் பிடிச்ச கலரில் ஷூ, மாடல் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இது பெய்டெலாம் கிடையாது, பட் வந்து ஷூ செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா எப்போவுமே நம்மளை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம 10 kg குறைச்சிருக்கோம், இப்போ 13 kg குறைச்சிருக்கோம், எல்லாம் ஃபைனு. பட் நம்ம குறைக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்றதுக்காக மோட்டிவேஷன் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருமே பேசிக்காக ஹியூமன் தான், எப்போவுமே எல்லா டைமும் மோட்டிவேட்டடாகவே இருக்க முடியாது. ஸோ நீங்களே அவங்க செல்ஃப் பேட் பண்ணிக்கணும், அப்படி இல்லைனா அவங்க கூட இருக்கவங்களை பேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் லாங் ரன்னில் வெயிட் குறைக்க முடியும். ஸோ 10 kg குறைச்ச போதே ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன், ஆல்மோஸ்ட் 15 kg குறைக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட்டு வாங்கலாம். பட் எவ்ரி நவன்கள் நீங்களே உங்களுக்கு செல்ஃப் கிஃப்ட் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா அவங்க கூட இருக்கிற யாருன்னா வச்சு கொடுக்க சொல்லுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்க முடியும் நம்மள. ஸோ சைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எப்பவுமே வந்து வித்து வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இப்போ அதுவும் ப்ராப்ளம் இல்லை,
கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இது சைஸ் வந்து 12, ஆக்சுவலாக எனக்கு 11 செட் ஆகும், பட் வந்துட்டு சைடில் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஸோ அதனால 12 சைஸில் வாங்கிக்கிறோம். ஸோ இந்த லேஸ் கட்டும் போது ஒரு ஃபயர் வரணும், அப்படி டைப் பண்ணி முடியும் போது அந்த ஃபயர் வந்து உங்கள் ஹார்ட்லேயும் பிரெயின்லேயும் வந்துருச்சு அப்படின்னா போதும், தென் கண்டிப்பாக வந்துட்டு ஷோர் ஷாட் தான். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, நடக்கும் போதும் ப்ராப்ளம் இல்லை, சைட்லேயும் கேப் இருக்குது, பேக்லேயும் கேப் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் இருக்குது. ஸோ வெரி மச் கம்ஃபர்டபுள், டிசைனும் நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, பார்க்கவும் ஸ்டைலிஷாக இருக்குது, கலரும் பிளாக்கு. ஸோ இட்ஸ் குட் டு கோ, ஐ ரெக்கமெண்ட் டு பை இட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மோட்டிவேட்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து கிஃப்ட்ஸ் வந்து ஒரு பெரிய இது, எனக்கு பிடிக்கும் கிஃப்ட்டாக இருந்தாலும் நான் அதை வாங்கிக்கிறேன், எங்கள் வீட்டிலே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் வேறு என்ன மெத்தட்லலாம் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு சாங்ஸ் கேட்குறது ரொம்ப பிடிக்கும், பட் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து நான் ப்ராப்பராக மியூசிக்லாம் லிசன் பண்ணுறது இல்லை, ஃபுல்லாகவே வந்துட்டு டைவர்ட் வேற எங்கேயோ போயிடுச்சு. நான் சீரீஸ் பார்க்குறதுமே எல்லாமே டார்க் ஜேர்னலில் எல்லா சீரீஸும் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஃபீல் குட் சீரீஸு, ஃபீல் குட் மியூசிக்லாம் நான் வந்து கேட்குறதே விட்டுட்டேன். மேபி நான் அது கூட மறுபடியும் ரீகனெக்ட் ஆனேன், அது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப சூப்பராகலாம் எழுதுவேன் அப்படின்னு இல்லை, பட் ஐ ரைட். ஸோ ஐ ரீகனெக்டட் வித் மியூசிக், ஐ ரீகனெக்டட் வித் ரைட்டிங். ஸோ உங்களுக்கு பிடிச்சாலும் ஓகே, இல்லை பிடிக்கலனாலும் வரல அப்படிலாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சி பண்ணுறோம், நம்மளுக்கு இது பண்ணால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை பண்ணுங்கள், ரைட்டாக ரோல் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ரீகனெக்ட் ஆகுங்க உங்களோட விஷயத்துக்கு, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்து கூட நீங்கள் ரீகனெக்ட் ஆகுங்க, ரீகனெக்ட் பண்ணி அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு மேட்டராக எடுத்துக்காதீங்க, அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இவன் பண்ணுற போகிறானா அப்படின்வாங்க, அதுக்கப்புறம் ஓ பண்ண போகிறான் போல் அப்படின்வாங்க, அதுக்கப்புறம் ஐயோ பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு தோணும், அதுக்கப்புறம் ஓ பண்ணிட்டான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய மேட்டராக எடுத்துக்காதீங்க. ஒரு பையன் சொல்லியிருந்தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் வந்துட்டு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எனக்கு மோட்டிவேஷனே இல்லை, நானே மோட்டிவேட் பண்ணி பண்ணிட்டாலும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. நீங்கள் எப்போ வேணால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம டிஎம் பண்ணலாம், நம்ம கனெக்டடாக இருக்கலாம். சப்போர்ட்லாம் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் வந்து நீங்களே உங்களை பார்த்துட்டா தான் உண்டு. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், செல்ஃப் கேர் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க, நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு பிடிச்சவங்களையும் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ செல்ஃப் கேர் தான் முக்கியம், செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு கண்டிப்பாக எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயம் பிடிச்சிருக்கும், அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அது எதெல்லாம் பிடிக்குமோ அது கூட எல்லாத்துக்கூட ரீகனெக்ட் ஆகுங்க, மேபி அது ஒரு பூஸ்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சாங்ஸ் எனக்கு தெரிஞ்சு மியூசிக் கூட கனெக்ட் ஆனால் ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாருடோ பார்க்காதவங்க கண்டிப்பாக நாருடோ பாருங்கள், நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அனிமி அனிமின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நாருடோ ஒரு அனிமி கிடையாது, நாருடோவில் வந்து எல்லாமே இருக்குது, மிக்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாருடோ பிடிக்கும், நாருடோ பாருங்கள். அது இல்லாமல் வேறு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், உங்களுக்கு எப்படி டயட் பிளான் போடணும்னு தெரில அப்படின்னா, என்ன பிரச்சனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி முடியல அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வெயிட் குறைக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி யார் வெயிட் குறைக்கணும்னு நினச்சாலோ, யார் எங்கே ஸ்டக்காக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம வியர் இந்த டுகெதர், யாருமே தனியாகலாம் இல்லை, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சேர்ந்து வெயிட் குறைக்கலாம். ஸோ திஸ் இஸ் விவிகே, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, பை.